بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. தினம் ஒரு தீர்வில் இன்று சில நபர்களுக்கு சந்தேகம் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு வியாபார ஒப்பந்தம் ஒன்று செய்திருந்தார்களே. அதில் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கமிஷன் அடிப்படையில் ஏதாவது பணம் கொடுத்தார்களா, அல்லது கூலியின் அடிப்படையில் பணம் கொடுத்தார்களா, எந்த முறையில் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பணியமர்த்தினார்கள் என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இதற்கான பதிலை நான் இப்பொழுது உங்களுக்கு தருகின்றேன். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய வியாபாரத்தை முன்னிட்டு யார் ஒருவரை அந்த வியாபார கூட்டத்திற்கு அமீராகவோ அல்லது அந்த வியாபாரத்தை செய்து வருவதற்கோ அவர்கள் ஒப்பந்தம் செய்தால் அவர்களுடைய வளமை இப்படி இருந்தது, என்னுடைய வியாபாரத்திலே நீங்கள் இப்பொழுது இணைகின்றீர்கள், நீங்கள் வியாபாரம் செய்து எவ்வளவு லாபம் ஈட்டுவீர்களோ அந்த லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட பங்கை நான் உங்களுக்கு தந்துவிடுவேன். இதற்கு பெயர் அரபியில் முதாரபா என்று சொல்லுவார். ஒருவர் பணம் போடுவார், முதலீடு செய்வார், இன்னொருவர் தன்னுடைய உழைப்பை செலுத்துவார். இருவருக்கு மத்தியிலான ஒப்பந்தம் இப்படி இருக்கும், உமக்கு நான் லாபத்தில் இப்படி ஒரு பங்கை தந்துவிடுவேன் என்பதாக இருக்கும். எல்லோரிடத்திலும் இவ்வாறான செயல்பாடுகளை வைத்துக் கொண்டிருந்த அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மாத்திரம் இப்படி சொன்னார்கள், அன உஅதீக துஃபமா அஅதா ரஜுலும் மின் கௌமிக வகானத் தஸ்தஜிரு ரிஜால வதத்ஃபஉ இலைஹிமுல் மால முதாரபத்தன். அல்லாமா ஜர்கானி ரஹமத்துல்லா அலி அவர்கள் இந்த இபாரத்தை, இந்த வாசகத்தை பதிவு செய்கின்றார்கள். நான் உங்களுக்கு முதாரபாவினுடைய அடிப்படையில் நீங்கள் பெற்று வரக்கூடிய லாபத்திலிருந்து எல்லோருக்கும் எவ்வளவு கொடுப்பேனோ அதில் இரண்டு மடங்கு உங்களுக்கு தருவேன். நான் உங்களுக்கு கொடுக்கும் லாபம் எப்படி இருக்கும் என்றால், மற்றவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய விகிதாச்சாரத்தை விட இன்னொரு மடங்கு கூடுதலாக தருவேன். இப்படி சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த வியாபார கூட்டத்திற்கு தலைவராக நியமித்து அனுப்புகின்றார்கள். பெற்று வரக்கூடிய லாபமும் அதிகமாக இருந்தது, இதே போன்று அவர்கள் அதை கொடுக்கவும் செய்தார்கள். அல்லாமா வாக்கிதி ரஹமத்துல்லாஹி அவர்களும் தன்னுடைய நூலில் இதை தெளிவாகவே பதிவு செய்கின்றார்கள், இது முதாரபாவினுடைய அடிப்படையில் அமைந்த ஒரு வியாபாரமாக இருந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.